வணக்கம். இந்திய தெய்வங்களுடைய விளக்கம் என்ற தலைப்பில் பல சாமிகளுக்குரிய விளக்கங்களை பற்றி நான் சொல்லி கொண்டு வருகிறேன். தொடர்ந்து இன்று காத்துவராயன் என்ற ஒரு சாமியை பற்றி விளக்க போகிறேன். காத்துவராயன், இந்த காத்துவராயன் வந்து சினிமா படமே வந்திருக்கு. சிவாஜி கணேசன், சாவித்திரி நடித்த பழைய படம், ஆரியமாலான்னு அந்த அம்மா பேர். இவன் அந்த அம்மாவுக்காகவே காதலித்து வாழ்ந்து, அவங்க பெற்றோர்கள் எதிர்ப்பு, அந்த நாடு எதிர்ப்பு, இவன் குறைஞ்ச ஜாதியாக இருக்கிறதுனால எல்லாம் பிரச்சனையாகி கடைசியில் இவனை கட்டி அரண்மனையில் கட்டுறாங்க. கடைசியில் அந்த அரண்மனையை இவன் பலத்தால், ரொம்ப பலசாலி காத்துவராயன் சொல்கிறது, அந்த அரண்மனையவே இடித்து அப்படியே விழுந்து எல்லோரும் செத்து இவங்களும் சாகுறாங்க. இந்த காத்துவராயன் புராணத்தை கதையாக எடுத்திருக்காங்க. அந்த காத்துவராயன் படத்தில் சிவாஜி சாவித்திரி நடித்ததை படமாகவே எடுத்திருக்காங்க. இது வந்து என்ன காரியம்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, பழைய ஏற்பாட்டில், யூத மதமாகிய பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்று ஒரு நபர் இருக்கான். சிம்சோன் அவன் இஸ்ரவேல் நியாயாதிபதிகளில் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். அவனுடைய காரியமும் இதே தான். அவன் பெரிய பலசாலி, புறஜாதி பெண்களை கட்டக்கூடாதுன்னு அம்மா அப்பா சொன்னதும் மீறி கட்டுறான், விரும்புகிறான். அவங்க பல முறை இவனை கட்டுறாங்க, அடிக்கிறாங்க, இவன் தப்பிக்கிறான். பெரிய பலசாலி. கடைசியில் இவனை மொட்டை அடித்து கண்ணெல்லாம் தோண்டி, அதே மாதிரி அங்கே காத்துவராயனுக்கு கண்ணு தோண்டியிருக்காங்க சங்கிலியில், அதே மாதிரி கட்டுறாங்க. அதே மாதிரி இங்கே சிம்சோனை அரண்மனையில் கட்டுறாங்க. அரண்மனையில் கட்டி கடைசியில் ஒரு பிரேயர் பண்ணுறான், இறைவா என் ஜீவன் இந்த பிலிஸ்திரோட மடிய கடவுது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14, 15, 16 அந்த அதிகாரங்களில் அந்த வரலாறு இருக்குது. வரலாறு அது. காத்துவராயன் வந்து அந்த வரலாறுலேருந்து எடுத்துப்பட்ட, புனைக்கப்பட்ட கதைகளாகும், புராணங்களாகும், அப்படியே அமைச்சிருக்காங்க. கடைசியில் இந்த பிலிஸ்திரோடு என் ஜீவன் மடிய கடவுதுன்னு சொல்லி அவன் தூணை பிடிச்சி இழுத்து, அவன் பெரிய பலசாலி, அப்படிச்சு அமுக்க எல்லா கட்டடம் தரமட்டமாகி அப்படியே விழுந்து 3000 பேர் செத்தாங்க. ஏறக்குறைய 3000 பேரை கொண்டிருக்கான். கடைசியில் இவனும் செத்துட்டான். அந்த கதை அப்படி வருது, அந்த கதையில் அப்படி வருது, புராணத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஆகவே நெருப்பு இல்லாமல் புகையாது, ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்கிறது, கண்ணதாசன் சொல்கிறது இந்த அர்த்தம்தான். இந்த பொருள் முழுவதும் அங்கே பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் கதையில் அப்படியே வருது, வரலாறுல அப்படியே வருது. அதுதான் இங்கே கதையாக்கியிருக்காங்க. அது வரலாறு, வரலாறுலேருந்து கதையாக்கியிருக்காங்க. காத்துவராயன் அயோத்தி தாசர்னு சொல்லி ஒரு நீதி கட்சி தேல முன்னாடி பிராமண எதிர்ப்பில் இருந்த ஒருவர் அயோத்தி தாசர். அவருக்கு முன்னாடி பேர் காத்துவராயன். காத்துவராயன் தான் அவர் பேர். அதன் பிறகு அவருடைய அயோத்தி தாசர்னு சொல்லி அவருடைய குரு பேர் அது, அயோத்தின்னு சொல்கிறது. அதை அவர் அடையாளமாக அயோத்தி தாசர்னு அவர் பேர் வச்சு, ஒரு பெரிய பண்டிதர், சமூக போராளி, புரட்சியாளர், வேத நல்ல பண்டிதர் அவர். அவரும் ரெட்டமலை சீனிவாசன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய அறிவாளி, படிப்பாளி. அவங்கெல்லாம் ஆதியில் புரட்சி செய்தவங்க, பிராமணர்களை எதிர்த்து, மதத்தை எதிர்த்து, மூட பழக்கவங்களை எதிர்த்து, விக்கிரகங்களை எதிர்த்து, அறியாமை எதிர்த்து, மத அந்த சனாதன தத்துவங்களையும் மனு தர்மத்தையும் எதிர்த்து போராடின புரட்சியாளர்கள். அவங்க காலத்தில் தான் இருந்து தான் அப்படியே நீதி கட்சி தோண்டிச்சு, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்திலேயே அந்த கட்சி, தியாகராஜ ரெட்டியார், டாக்டர் நடேசன் இவங்கெல்லாம் அதில் பெரியாளாக இருந்து, பனகல் ராஜு,
இந்த மாதிரி பெரிய ஆள்கள்லாம் அதில் நிறையா சேர்ந்து அப்புறம் அந்த அடிப்படையில் தான் பெரியார் வந்தார். அந்த கட்சி அடிப்படையில் தான் திராவிட புரட்சின்னு வந்து அந்த அந்த கட்சியில் இவரும் சேர்ந்தார். அந்த கட்சி ஆட்சிக்கே வந்தது, ஆட்சிக்கே வந்து ஆட்சியெல்லாம் ஆண்டாங்க. 1926 பெண்ணடிமையை போக்கி முத்துலட்சுமி ரெட்டியாருன்னு ஒரு அம்மா அமைச்சராக வந்தாங்க, முதல் அமைச்சராக வந்தாங்க. அந்த அடிப்படையில் அவர் வந்து வந்து வந்தது. அதனால் இப்படித்தான் வந்து காத்துவராயன், இந்த காத்துவராயனுக்கு அந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். அதனால் காத்துவராயன் வந்து புராண கதைகள், அந்த புராண கதைகள் உள்ள காரியங்கள் முழுவதும் சிம்சோன் வரலாறில் வந்து அது வரலாறாக சொல்லப்பட்டது. அதனால் என்னுடைய ஆராய்ச்சியில் அதை கண்டுபிடிச்சேன். இப்படித்தான் ஒவ்வொன்றும் மறைஞ்சு மறைவி மறைவி அப்படி அப்படியே வந்திருக்கு. எப்பொருள் யார் யார் வாரி கைப்புனா மெய்ப்பொருள் உடனே காண்பது தான் அறிவு. இல்லாட்டினா ஆய்வு பண்ணணும், தேடணும். தேடுகிற எவனும் கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேடும் போது நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காருன்னு சொல்லி அப்படி போகக்கூடாது. எல்லாத்தையும் ஆய்வு பண்ணணும், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி ஒரு மெய்ப்பொருளுக்கு வரணும். அந்த லோகம் இருக்குது, இந்த லோகம் இருக்குது, அங்கே நாலு லோகம், இந்த நாலு லோகம்னா முன்னாடி சொன்னான்னா அன்னைக்கு உள்ளவே நம்புனா இன்றைக்கி அந்த லோகம் எங்கே போச்சு? அன்னைக்குள்ளது இங்கே இருக்கணும்ல, இப்போ இருக்கணும்ல. பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்கிற மாதிரி சில காரியம் சொல்லியிருக்கானே தவிர மற்றபடி சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது. மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை, வெளுத்ததெல்லாம் பால் இல்லை. ஆய்வெல்லாம் ஆய்வுக்குட்பட போது உண்மையை புரிஞ்சுக்குவீங்க. இப்போ கொலம்பிய கொலம்பஸ்ன்னு சொல்லி ஒருவர் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே கிளம்பி சுற்றி பார்த்தாரோ திரும்ப அங்கேயே வந்து சேர்ந்தாராம். அதுக்கு பேர் தானே பூமி உருண்டேன்னு கண்டுபிடிச்சார். அப்போ தேடும்போது ஆய்வு பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணும்போது நிச்சயமாக ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனால் தேடுங்க, ஒரு இடத்துல ஸ்டாப்பாக நிற்காதீங்க. கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு திருப்தி அடைஞ்சிடாதீங்க. அடைந்ததாயிட்டு நான் பெற்றுக்கொண்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு, நான் இதோட ஸ்டாப்புன்னு சொல்லி மட்டும் போயிடாதீங்க. கடவுள் புரிதலில் அப்படி போயிடவே கூடாது. தொடர்ந்து முன்னேறுங்க, அறிஞ்சிக்கிட்டே வாங்க. அங்கங்கே எங்கெங்கே கடவுள்னு சொல்கிறாங்களோ, எங்கெங்கே சாமின்னு சொல்கிறாங்களோ, எங்கெங்கே அவதாரம்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் படிங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க. அறியாமைகளை விடுங்க. நல்ல கருத்துக்கள் எங்கிருந்தாலும் வரவேறுங்க. யார் இருந்தாலும் இந்த உலகத்துக்குள்ளே தானே இருக்கும். வேற்று உலகம் ஒன்றும் இல்லையே, வேற்று கிரகம்ன்ட்டு எங்கே இருக்குது? சில ஆளுகள் சொல்கிறாங்க எலியேசர் ஏலியன்கள் இருக்கிறாங்க, தட்டில் பறந்து வர்றாங்க, இன்னொரு உலகம் வந்து அப்படி கிடையாது. இவனுடைய அரட்டு, இவனுடைய மூட பழக்கங்களில் விஞ்ஞானிகள் முட்டாத்தனமாக போகிறாங்கன்னா அப்போ என்ன செய்ய? அதனால் அப்படி ஒரு தவறான ஒரு இது பரப்பு, அப்படி ஒன்று ஏலியன்ஸில் உயிர்கள் எங்கேயும் இருந்ததாக, வேற்று கிரகத்தில் ஏதோ மனுஷன் வாழ்ந்ததாக, இன்னொரு உலகம் இருந்ததாக அப்படிலாம் கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி சொல்லப்பட்ட மூட பழக்கம்தான். இப்போ மழை பெய்யும் போதெல்லாம் சாமிகள் மேலே குளிக்கிறாங்க, அதான் மழையாக வருதுன்னு சொன்னாங்க. உண்மையாது. இடி இடிக்கும் போது, மின்னல் வெட்டும் போது, மின்னல் கொடி போகுது தான் ஒருத்தன் வம்பு விட்டு எறிகிறானா? அன்னைக்கு உள்ளவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது கற்பனையாக போகுது, கதையாக போகுது, புராணமாக போகுது. ஆனால் ஆய்வு பண்ணும்போது ஏதாவது ஒரு நெருப்புலேருந்து புகை வர்ற மாதிரி, இப்போ இந்த காத்துவராயன் எடுத்துக்கிட்டால் சிம்சோன்லேருந்து வருது அந்த கதை. இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் கண்டுபிடிக்கும் போது, தேடும் போது கண்டுபிடிச்சிடலாம், ஆய்வு பண்ணும்போது அதை பிடிச்சிக்கலாம். இப்படி நான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சதான் உங்களுக்கு இப்போ விளக்கமாக சொல்கிறேன். புரிஞ்சால் ஏற்றுக்குங்க, இல்லாவிட்டால் தொடர்ந்து ஆய்வு பண்ணுங்கள். எல்லாரும் ஒரே கருத்துடைய ஒரே பொருளுடைய நிலைமையில் புரிதலோடு நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகளாக வாழும்போது இந்த காரியம், இந்த காத்துக்குறாங்க கதையிலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். தாய்க்கு சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொருவிற்கு மந்திரம் இல்லை. இந்த கதையிலிருந்து விளங்கி கொள்கிறது
இன்னொரு அந்நிய பொண்ணில் ஆசைப்பட்டு மதவெறியோடு அழிக்கக்கூடாது. 3000 பேர் செத்துருக்காங்க ஒரு பொம்பளைக்கு. அதே மாதிரி காத்துவராயன் கதையிலையும் ஒரு பொம்பளைக்காக எல்லாத்தையும் கொண்டு குச்சிருக்காங்க. அது தப்பு இல்லையா? அந்த மாதிரி வாலிபர்கள் இருக்கக்கூடாது என்பதுக்கு தான் சிம்சோன் கதை ஒரு உதாரணம். அதுதான் காத்துவராயன் சொல்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல நல்ல கருத்துக்களை நம்ம அறிய நம்ம தொடர்ந்து இந்த காணொளிகளை யூடியூப்புகளை தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு இதை பொது அறிவு நமக்கு வேணும்ல, எல்லாருக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.